வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். உலக அளவில் கிரிப்டோ கரன்சியின் பயன்பாடு அதிகரித்து வரும் நிலையில் கிரிப்டோ கரன்சி மிகப்பெரிய ஆபத்து என்றும், பண மோசடி மற்றும் பயங்கரவாதத்திற்கு நிதியுதவிக்கு அவை பயன்படுத்தப்படலாம் என்றும் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தெரிவித்துள்ளார். தனியார் பள்ளிகளில் ஆர்டிஇ இலவச கல்விக்கு விண்ணப்பிப்பதற்கு மேற்கண்ட இந்த இணையதளத்தின் மூலமாக ஏப்ரல் 20ஆம் தேதி முதல் மே 18ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக சட்டப்பேரவையில் தொழில்துறை மற்றும் தமிழ் வளர்ச்சித்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதம் இன்று நடைபெற உள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வருவாய் சான்றிதழ், ஜாதி சான்றிதழ் போன்ற சான்றிதழ்களை செல்போன் மூலமாக விண்ணப்பித்த 7 நாட்களுக்குள் பெற நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று வருவாய்த்துறை தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் தற்போது நிலவி வரும் கோடை வெயிலின் தாக்கத்தை கருத்தில் கொண்டு 1 முதல் 5ஆம் வகுப்பு வரையிலுள்ள மாணவர்களுக்கு சனிக்கிழமை தோறும் விடுமுறை அளிப்பது குறித்து அரசு பரிசீலனை செய்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. பேருந்துகளில் படிக்கட்டில் பயணம் செய்து பயணிகளுக்கு தொந்தரவு கொடுத்து வரும் மாணவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சென்னை காவல் ஆணையர் சங்கர் ஜிவால் அவர்கள் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் நிர்வாகப் பணிகளை விரைந்து முடிக்க பேரூராட்சி பொதுநிதியில் இருந்து பயன்படுத்தும் நிதி உச்சவரம்பு முதல் மற்றும் 2ஆம் நிலை பேரூராட்சிகளுக்கு 4 லட்சம் ரூபாயில் இருந்து 10 லட்சமாக உயர்த்தப்பட்டுள்ளது. ஏப்ரல் 11ஆம் தேதி முதல் கொரோனாவின் தொற்று மீண்டும் அதிகரிக்க தொடங்கியுள்ளதன் காரணமாக சென்னை மக்கள் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை தெரிவித்துள்ளது. தொடர்ந்து 13ஆம் நாளாக பெட்ரோல் மற்றும் டீசல் விலையின் மீது மாற்றமில்லை. சென்னை பொறுத்தவரை 1 லிட்டர் பெட்ரோலின் விலை 110.85 ரூபாயாகவும் டீசலின் விலை 100.94 ரூபாயாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. JEE மெயின் தேர்விற்கு மீண்டும் இன்று முதல் வருகின்ற 25ஆம் தேதி முதல் மேற்கண்ட இந்த இணையதளத்தின் வாயிலாக விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தஞ்சாவூர் மாவட்டத்தில் திருவோணம் தாலுகா புதிதாக உருவாக்கப்படும் என்று அமைச்சர் ராமச்சந்திரன் அவர்கள் தெரிவித்துள்ளார். இன்று திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோவில் தேர் திருவிழாவையொட்டி அம்மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. மாற்றுத்திறனாளிகளுக்கான மாவட்ட அளவிலான தடகள மற்றும் குழு போட்டிகள் இன்று காலை 10 மணி அளவில் திருவள்ளூரில் உள்ள மாவட்ட விளையாட்டு அரங்கத்தில் தொடங்கி நடைபெற உள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிமுக அமைப்பு தேர்தல் தேதி மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. மேலும் 37 மாவட்ட தேர்தல் பொறுப்பாளர்களை நியமனம் செய்து அதிமுக தலைமை கழகம் அறிவித்துள்ளது. இந்திய ராணுவத்தின் தளபதியாக மனோஜ் பாண்டே அவர்களை நியமித்து ஒன்றிய அரசு உத்தரவிட்டுள்ளது. வீடு வாகன கடன் உள்ளிட்ட வங்கிக் கடன்களுக்கான வட்டி விகிதம் உயர்கிறது என்று SBI வங்கி அறிவித்துள்ளது. தமிழகத்தில் ஆசிரியர் தகுதி தேர்வுக்கு விண்ணப்பிப்பதற்கு ஏப்ரல் 26ஆம் தேதி வரை கால அவகாசம் நீட்டித்து ஆசிரியர் தேர்வு வாரியம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. தமிழகத்தில் 22ஆம் தேதி வரை மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மேலும் இன்று தென் தமிழகம், நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், சேலம், ஈரோடு, நாமக்கல், தருமபுரி, திருச்சி, கள்ளக்குறிச்சி மற்றும் கரூர் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் 168 ரூபாய் குறைந்து 1 சவரன் 40,232 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 74.90 ரூபாயாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி. வணக்கம்.